துள்ளி ஓடும் மான்கள், பதுங்கி பார்க்கும் முயல்கள், கொஞ்சி பேசும் குருவிகளின் குரலோசை, ஒத்துக்குலுங்கும் மரங்கள், நெஞ்சை கொள்ளை கொள்ளும் புனித கங்கை நதிக்கரை. காசியப்ப முனிவர் தன் மற்ற முனிவர்களோடு யாகம் நடத்தி கொண்டிருக்கின்றார். பலே பலே, யாகம் எல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று உங்களிடமிருந்துதான் என் வேலையை ஆரம்பிக்க வேண்டி அவர் சித்தம் போலிருக்கின்றது. வருக வருக நாரத முனியே, வருக. நான் இந்த அழகான நதிக்கரையில் இலைப்பாறுவதற்காக நடந்து கொண்டிருந்தேன். உங்கள் யாக ஓசை கேட்டு இங்கு வந்தேன். இடையூறு செய்திருந்தால் என்னை மன்னியுங்கள். நாரத முனியே, தங்கள் வருகையினால் எங்கள் யாகம் புனிதமடைந்தது. தங்கள் வருகையின் காரணத்தை கூறுங்கள். நாரதர் காரணம் இல்லாமல் வருகை தந்திருக்க மாட்டார். உங்கள் வேள்வியை பார்த்தால் ஏதோ பெரிய பலனை எதிர்பார்த்து செய்கிறீர்கள் என்று தெரிகின்றது. இந்த வேள்வியின் பலனை யாருக்கு அளிக்கப் போகிறீர்கள்? இன்னும் நாங்கள் அதை முடிவு செய்யவில்லை. ஆனால் இந்த உலகம் சுபிட்சம் பெறவே இந்த வேள்வியை நாங்கள் நடத்துகின்றோம். அப்படியானால் இந்த பயன் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களில் யாராவது ஒருவருக்குத்தான் சென்றடைய வேண்டும், இல்லையா? ஆம், இதுவும் சரியான யோசனையாகத்தான் இருக்கிறது. அவர்கள் மூவரில் யார் சிறந்தவர் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அப்படி கேளுங்கள். உங்களில் யாராவது ஒருவர் மூவுலகத்திற்கும் சென்று இவர்களில் யார் தகுதியானவர் என்று ஆராய்ந்து வந்து அவருக்கே கொடுங்கள். யார் செல்வது என்பதையும் நீங்களே கூறிவிடுங்கள். பிருகு மகரிஷியே அதற்கு ஏற்றவர் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள்? ஆம் ஆம், அவரே ஏற்றவர். பிருகு முனிவர் பிரம்மாவை சந்திக்க சத்தியலோகம் வந்திறங்கினார். அங்கே தனக்கு மிகுந்த மரியாதையோடு வரவேற்பு கிடைக்கும் என வந்த முனிவருக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது. பறந்து விரிந்த செந்தாமரையின் மீது நான்முகன் வீற்றிருக்க, அருகில் சரஸ்வதி தேவி வேதங்கள் பற்றி நான்முகனோடு விவாதித்துக் கொண்டிருந்தார். தனக்கு முன்னே பிருகு முனிவர் நிற்பதை கூட கவனியாது இருவரும் தொடர்ந்து உரையாட முனிவர் பெரும் கோபமடைந்தார். நான்முகனே, அடியேன் வந்ததை கூட கவனியாமல் என்னை நீ அவமதித்து விட்டாய். முனிவர் பெருமானே, என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் வந்ததை உண்மையிலேயே நாங்கள் கவனிக்கவில்லை. தவறு நேர்ந்திருந்தால் தாங்கள் மன்னித்தருள வேண்டும். போதும், நிறுத்து. எங்கள் வேள்வியின் பயனை உனக்கு அளிக்க வந்த என்னை அவமதித்து விட்டாய். இனி பூலோகத்தில் எவராலும் நீ வணங்கப்படாமல் போவாயாக. பிருகு முனிவர் அடுத்து கைலாய மலையில் வசிக்கும் சிவபெருமானை சந்திக்க சென்றார். அங்கே புலித்தோல் அணிந்த முக்கன் முதல்வன் தன் மனைவி பார்வதியோடு பேசிக் கொண்டிருந்தார். முனிவரின் திடீர் வருகையை கண்ட சிவனோ தனக்கு இடையூறு செய்ததாக எண்ணி கோபம் கொண்டு எழுந்தார். முனிவரே, நில். கணவனும் மனைவியும் தனிமையாயிருக்கும் இடத்தில் அனுமதி இல்லாமல் ஏன் நுழைந்தீர்? சிவனே, கோபத்தில் அறிவிழந்தாய் நீ. இனி பூமியில் உன் உருவத்தை யாரும் வழிபடக்கூடாது. இங்க உருவில் மட்டுமே வணங்குவார்கள். இதுதான் நான் உனக்களிக்கும் சாபம். எரிமலை என பொங்கி எழுந்த முனிவர் மகாவிஷ்ணுவை சந்திக்க வைகுந்தத்தை நோக்கி விரைந்தார். ஆதிசேஷன் மீது படுத்திருந்த மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியோடு உலகை மறந்து உரையாடி கொண்டிருந்தார். ஏற்கனவே தன்னை இருவர் அவமதித்ததால் கோபத்தின் உச்சியிலிருந்த பிருகு முனிவர் இந்த காட்சியை கண்டதும் சீரும் சிங்கமாக மாறி தனது வலது காலால் மகாவிஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைத்தார். பிருகு முனிவரே, என்னை மன்னிக்கவும். எனது வலுவான மார்பில் உதைத்த உங்களது கால்களுக்கு வலித்திருக்குமே. நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். மகாவிஷ்ணு பேசியதை கேட்ட முனிவரின் கோபம் சற்றே தணிந்தது. மகாவிஷ்ணு, நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். எங்களின் வேள்வியின் பயன் முழுவதும் உங்களுக்கே வந்து சேரும். மேலும் நீங்கள் பூலோகம் எல்லாம் போற்றி வணங்கும் ஒரே கடவுளாக திகழ்வீர். லக்ஷ்மி, ஏன் இந்த கோபம்? நிறுத்துங்கள். உங்கள் சமாதானம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. செய்வதெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் அறியாதது போல் நடிக்காதீர்கள். தேவி, உண்மையாகவே எனக்கு எதுவும் விளங்கவில்லை. உங்கள் இதயத்தில் நான் குடிகொண்டிருப்பதை அறிந்தும் அந்த முனிவர் தன் காலால் உங்கள் மார்பின் மேல் உதைத்தார். ஆனால் தாங்களோ அவரின் கால்களை பிடித்து மன்னிப்பல்லவா கேட்டீர்கள். என் மேல் துளி கூட பாசமில்லாத உங்களுடன் வாழ நான் தயாராக இல்லை. இனி நான் இங்கிருக்க மாட்டேன். புறப்படுகிறேன். நான் சொல்வதை கேள். உன்னை பிரிந்து ஒரு கணம் கூட நான் இருக்க மாட்டேன். இல்லை பிரபு, என்னை மன்னியுங்கள். என் முடிவை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. நான் கரவீரபுரம் சென்று தவம் செய்ய போகின்றேன். விடை கொடுங்கள். இந்த எறும்பு புற்றுதான் நான் வசிக்க தகுந்த இடம். ஸ்ரீனிவாச பெருமாள் எறும்பு புற்றினுள் நுழைகிறார். துவாபார யுகம் முடியும் வரை அந்த புற்றினுள்ளே இருந்து தவம் செய்ய துவங்குகிறார். தேவியாரே, தாங்கள் ஸ்ரீனிவாசனிடம் கோபம் கொண்டு வந்ததால் அவர் வைகுந்தத்தை விட்டு சென்று விட்டார். தற்போது பூலோகத்தில் உள்ள வராக பெருமாள் வசிக்கும் சேஷாத்ரி குன்றில் உள்ள ஒரு எறும்பு புற்றில் வசித்து வருகிறார். அங்கே அவர் உணவு எதுவும் உட்கொள்ளாமல் பசியோடு இருக்கின்றார். நாங்கள் மிகவும் கவலையுற்று இருக்கிறோம். தேவியாரே, எனக்கு ஒரு யோசனை. ஸ்ரீனிவாசனுக்கு துணையாக இருக்க நான் கன்றாக மாறுகிறேன். பிரம்மர் பசுவாக உருமாறுவார். தாங்கள் எங்கள் இருவரையும் ஒரு மாடு மேய்க்கும் இடைச்சியாக மாறி தேசசோடி அரசனிடம் விற்றுவிடுங்கள். மன்னர் வாழ்க! இடைச்சி ஒருவர் பசுவையும் கன்றையும் ஓட்டிக்கொண்டு தங்களை காண வந்திருக்கிறாள். அழைத்து வாருங்கள். மன்னா, இது சாதா பசு இல்லை. ஒரு நாளுக்கு 5 படி பால் கறக்கும். மன்னா, இந்த பசுவும் கன்றும் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கின்றது. நாம் இதை வாங்கிக் கொள்ளலாம். அப்படியே ஆகட்டும். இந்த மாட்டையும் கன்றையும் அரண்மனை தொழுவத்தில் கட்டிவிட்டு அதற்கான சன்மானத்தை வாங்கிச் செல். யாரங்கே? இந்த பசுவையும் கன்றையும் மேய்க்க ஒரு நல்ல மாடு மேய்ப்பவனை உடனே ஏற்பாடு செய்யுங்கள். மாடு மேய்ப்பவன் நடந்து வந்த களைப்பில் அமர்ந்து தூங்கிவிடுகின்றான். பசுவாக இருக்கும் பிரம்மன் ஸ்ரீனிவாசன் இருக்கும் புற்றை நோக்கிச் சென்று தன் மடியிலிருந்த பாலை கறந்து புற்றுக்குள் அனுப்பினார். புற்றினுள் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் பிரம்மர்தான் பசுவாக வந்து தனக்கு பால் தருகிறார் என்பதை புரிந்து ஆனந்தமாக உட்கொண்டார். கந்தா, இந்த பசு ஒரு நாளைக்கு 5 படி பால் கறக்கும் என இடைச்சி கூறினாள். ஆனால் பசுவை வாங்கி 6 நாட்கள் ஆகியும் 1/2 படி பால் கூட கறக்கவில்லை. நீ இன்று முழுக்க பசுவை கண்காணித்து எனக்கு காரணம் கூற வேண்டும். செல். மாடு மேய்ப்பவன் ராணியின் ஆணைப்படி பசுவை ஒரு பாறை பின் ஒளிந்து கண்காணித்தான். வழக்கம் போல் அன்றும் பசு புற்றின் மேல் நின்று பாலை ஸ்ரீனிவாசனுக்கு கறந்தளித்தது. ஓஹோ, இந்த பசு தினமும் இப்படித்தான் பாலை கறந்து புற்றுநோய் விடுகிறதோ? இனி இதை உயிரோடு விடக்கூடாது. முட்டாளே, என் பசிக்கு பால் கொடுத்த பசுவையா கொல்ல துணிந்தாய்? இதோ உன் உயிர் உடலை விட்டு பிரியட்டும். என்ன, பசுவின் உடல் முழுவதும் இரத்தக்கரை. ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்க வேண்டும். மன்னர் காவலர்களோடு பசுவை பின்தொடர்ந்து காட்டில் உள்ள புற்றின் அருகே வந்து சேர்ந்தார். அங்கே மாடு மேய்ப்பவன் கொல்லப்பட்டிருப்பதை பார்த்து கோபப்பட்டார். யார் இவனை கொன்றது? காவலர்களே, தேடுங்கள். கல்வன் யாராக இருந்தாலும் பிடித்து கடுமையான தண்டனை அளியுங்கள். அரசனே, ஒரு வேளையாளியின் பாவச் செயல்களை அவனது முதலாளி ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த புற்றுக்குள் இருக்கும் எனக்கு பால் கொடுத்த அந்த அன்புள்ள பசுவை கொல்ல துணிந்தான் உன் வேளையாளன். அதனால் நீயும் கொடூரமானவனானாய். நீ இறந்து இந்த காட்டில் கெட்ட ஆவியாக சுற்றி வருவதே உனக்கு தகுந்த தண்டனை. இறைவா, என்னை மன்னியுங்கள். என்ன நடந்தது என்று முழுமையாக விசாரிக்காமல் ஆத்திரத்தில் அறிவிழந்தேன். கருணை கூர்ந்து இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவியுங்கள். மன்னா, நீ உண்மையாகவே மாடு மேய்த்தவனின் செயலுக்கு வருந்துவதால் உன்னை விட்டு விடுகிறேன். நீ மீண்டும் ஆகாசராஜ அரசனாக பிறக்க கடவாய். நீ பத்மாவதி எனும் மகளை பெறுவாய். நான் அவளை மணந்து உனக்கு முக்தி அளிப்பேன். ஸ்ரீனிவாசர் தன் தலையில் வரும் ரத்தத்தை நிறுத்த மூலிகை தேடி காடு மலையெல்லாம் அலைந்தார். அப்பொழுது ஸ்ரீ வராக சுவாமியை அவர் இருப்பிடத்தில் சந்தித்தார். அவரிடம் பிருகு முனிவர் மேலோகம் வந்ததிலிருந்து தன் மார்பில் உதைத்து லட்சுமி தன்னிடம் கோபம் கொண்டு சென்றது வரை விளக்கி கூறினார். தாங்கள் எங்கே தங்கியுள்ளீர்? கலியுகம் முடியும் வரை நான் பூமியில் தங்கி தவம் செய்ய முடிவு செய்துள்ளேன். அப்படியானால் நீங்கள் இந்த குன்றின் மீதே தங்கலாம். ஆனால் தாங்கள் எனக்கு அதற்கான வாடகை தர வேண்டும். வராக சுவாமிகளே, தாங்கள் கேட்பதில் தவறில்லை. ஆனால் என் நிலைதான் தரும் நிலையில் இல்லை. லட்சுமி என்னை விட்டு சென்றதிலிருந்து என்னிடம் செல்வம் எதுவும் இல்லை. ஆனால் கவலைப்படாதீர்கள். என்னை வணங்க வரும் பக்தர்கள் தங்களை வணங்கிய பின்புதான் என்னிடம் வருவார்கள். அதில் வரும் பயன் முழுவதையும் தாங்களே முதலில் பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, அப்படியே ஆகட்டும். வராக சுவாமிகள் ஸ்ரீனிவாசனை வகுள மாளிகாவிடம் அழைத்துச் சென்றார். வகுள மாளிகா, நாராயணன் கலியுகம் முடியும் வரை பூமியில் தங்கியிருக்க விருப்பப்படுகிறார். நீதான் அவரை உபசரித்து கவனித்துக் கொள்ள வேண்டும். கிருஷ்ணா, போன பிறவியில் நீ என் பாசமுள்ள குழந்தை அல்லவா? ஸ்ரீனிவாசா, யார் உன்னை துன்புறுத்தியது? வகுள மாளிகா, நான் முற்பிறவியில் உனக்கு ஒரு வாக்களித்தேன். நினைவுள்ளதா? இந்த கலியுகத்தில் நீ என்னை மணமகனாக பார்ப்பாய் என்று. இப்படி இருவரும் உரையாடிக்கொள்ள வகுள மாளிகா ஸ்ரீனிவாசனை அன்போடும் அரவணைப்போடும் கவனித்துக் கொண்டார். ஸ்ரீனிவாசா, வேட்டையாடி வந்ததும் பசிக்கிறது என்பாயே, இன்று உனக்கு என்ன ஆயிற்று? உன் வயதில் சோர்ந்து உட்கார்கிறார்கள் என்றால் அது தன் மனம் கவர்ந்த மங்கையை சந்தித்திருப்பார்கள் என்று அர்த்தம். அப்படியானால் நீ சரியாக யூகித்தாய் வகுள மாளிகா. அப்படியானால் யாரென்று கூறு. உடனே சென்று பேசி இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கிறேன். பத்மாவதி என்று பெயர். மன்னர் ஆகாசராஜனுக்கும் ராணி தாரிணி தேவிக்கும் மகளாக பிறந்தவள். நான் காட்டிலிருந்து மதம் பிடித்த யானையை விரட்டிச் சென்ற போது அது மன்னரின் நந்தவனத்திற்குள் நுழைந்தது. அங்குதான் அந்த அழகிய தேவதையை கண்டேன். இந்த பத்மாவதியின் பின்னணியில் ஒரு கதை உள்ளது. நீ அன்புக்குரிய பக்தையாக இருப்பதாலும் எனக்கு பணி செய்யவே பிறப்பெடுத்ததாலும் உன்னிடம் அதை கூறுகிறேன். நாராயணன் விளக்கமாக சொல்லத் தொடங்கினார். நான் சென்ற யுகத்தில் ராமனாக பிறப்பெடுத்திருந்தேன். அப்பொழுது எனக்கு மனைவியாக வாழ்ந்த சீதா தேவியை ராவணன் சிறைப்பிடித்து அசோகவனத்தில் சில காலம் தனித்து வைத்திருந்தான். அப்பொழுது அவள் தன் கற்பை இந்த ஊரும் உலகமும் நன்கறிய வேண்டும் என்று அக்னி பிரவேசம் செய்தாள். அப்பொழுது இரு சீதைகளை அக்னியில் இருந்து தோன்றச் செய்தார் அக்னி பகவான். ஸ்ரீராமனாகிய என்னிடம் காண்பித்து இவள்தான் வேதவதி, ஸ்ரீ நாராயணனை மனம் புரிய எண்ணி இமயமலையில் தவம் புரிந்து கொண்டிருந்தாள். அவ்வழியே சென்ற ராவணன் இவள் அழகில் மயங்கி அடாத செயல் புரிய முயன்றான். ராவணனின் காம பசிக்கு பலியாவதை விட தீக்கு இரையாகலாம் என எண்ணி அக்னியில் பிரவேசித்தாள் வேதவதி. அத்தருணம் நான் அவளை காப்பாற்றினேன் என்றார் அக்னி பகவான். மாயை சீதையாகிய வேதவதியை தாங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று அக்னி பகவான் என்னிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் ஸ்ரீ ராமநாமம் கொண்ட நான் அந்த அவதாரத்தில் ஏகபத்தினி விரதன். அதனால் இப்பிறவியில் சீதா தேவியை தவிர வேறு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன். ஆனால் கலியுகத்தில் தங்களின் வேண்டுகோளை ஏற்று வேதவதியை மணப்பேன் என்று அக்னி பகவானுக்கு வாக்களித்தேன். அதை நிறைவேற்றும் காலமும் நேரமும் இப்பொழுது வந்துள்ளது. ஸ்ரீனிவாசா, கவலைப்படாதே. இப்பொழுதே நான் பத்மாவதியை சந்தித்து உங்கள் திருமணத்தை ஏற்பாடு செய்து வருகின்றேன். வகுள மாளிகா என் மனம் கவர்ந்தவளிடம் சென்று அவள் மனம் அறிந்து சம்மதம் பெற்று என் முன் வருவதற்குள் என் மனம் சிலந்தை கூட்டுக்குள் அகப்பட்ட வண்ணத்து பூச்சியாய் ஆகிவிடும். இல்லை இல்லை, அதற்கு முன்பு பத்மாவதியை சந்தித்தாக வேண்டும். தேவி, அரண்மனை வளாகத்தில் குறி சொல்லும் நாடோடி பெண் வந்திருக்கிறாள். தங்களை காண வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கின்றாள். அப்படியா? உடனே அழைத்து வாருங்கள். மகாராணி, தங்கள் மனதில் உள்ள குறையை நான் நன்கு அறிவேன். இந்த அரண்மனைக்குள் மங்கள ஓசை ஒலிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. சற்று புரியும்படி கூறு. இளவரசி, எங்கே? உங்கள் கையை நீட்டுங்கள். பூங்காவனத்தில் தோழிகளோடு உல்லாசமாக பொழுதுபோக்கிய இளவரசியை மதம் கொண்ட யானை ஒன்று அச்சுறுத்த வந்தது. தோழிகள் அலறி துடிக்க வேட்டைக்காரன் ஒருவன் முன்னே தோன்றினான். மதம் கொண்ட யானையோ மாயவனின் வலுவான தோளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தலைதெறிக்க ஓடியது. யானை ஓடியது, ஆனால் அம்மையாரின் இதயத்திலோ காதல் குடிகொண்டது. கலங்க வேண்டாம், கவலையும் வேண்டாம். காதலன் யார் என்று பயப்பட வேண்டாம். அவனே ஸ்ரீமன் நாராயணன். மகாராணி, தங்களை காண வகுள மாளிகா என்ற அம்மையார் வருகை தந்துள்ளார். மகாராணி, என் பெயர் வகுள மாளிகா. நான் ஸ்ரீனிவாசனின் வளர்ப்பு தாய். என் மகன் தங்கள் மகளை மணமுடிக்க விருப்பப்படுகிறார். தங்களின் விருப்பம் அறியவே நான் வந்துள்ளேன். வகுள மாளிகா, அனைத்தும் கேள்விப்பட்டோம். நாங்கள் பாக்கியசாலிகள். நாங்கள் அன்றாடம் வழிபடும் ஸ்ரீமன் நாராயணனே எங்கள் மகளை மணக்கப் போகிறார். நல்ல செய்தியை விரைவில் தெரியப்படுத்துகிறோம். வருக வருக சுகமகரிஷியே, வருக. தாங்கள் கொண்டு வந்த செய்தி? நான் நாராயண்பூர் மன்னன் ஆகாசராஜனிடமிருந்து வருகின்றேன். தங்களுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். அப்படியா? நான் மிகவும் பாக்கியசாலி. வேட்டையாடச் சென்ற என் உள்ளத்தை கொள்ளை கொண்டவளையை மனைவியாக அடையப் போகிறேன். திருமண விழா களை கட்ட ஆரம்பித்தது. ஆனால் ஸ்ரீனிவாசன் மட்டும் கன்னத்தில் கை வைத்து கவலையோடு அமர்ந்திருந்தார். அங்கே சிவனும் பிரம்மாவும் தோன்றினர். நாடே திருமண கோலத்தில் பூண்டிருக்கிறது. தங்களின் முகத்தில் மட்டும் ஏன் இந்த கவலை? சிவபெருமானே, எதுவும் தெரியாதது போல் கேட்கிறீர்களே. லட்சுமி என்னை விட்டு சென்ற பிறகு என்னிடம் செல்வமே இல்லை. எப்படி திருமணச் செலவை சமாளிப்பது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். கவலை வேண்டாம் நாராயணரே. இப்பொழுதே குபேரனை வரவழைத்து அவரிடம் கடனாக பெறுவோம். நாராயணனுக்கும் பத்மாவதிக்கும் தேவர்கள் புடைசூழ தேவர்களின் ஆசியோடும் சுற்றத்தார் ஆசியோடும் திருமணம் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. நாராயணனை விட்டு பிரிந்த லட்சுமி தேவியை சூரிய பகவான் அழைத்து வர தேவி மணமக்களை வாழ்த்தி அருளினார். தம்பதிகள் ஆகாசராஜன் தாரிணி தேவியிடம் ஆசி பெற்று வெங்கடாத்ரி மலையில் உள்ள தன் இருப்பிடத்திற்கு கிளம்பிச் சென்றனர். சுடர்விடும் சூரிய ஒளியில் துள்ளி விளையாடும் பறவைகளோடு உலகை மறந்திருந்த தம்பதியரின் வாழ்வில் அதிர்ச்சி காத்திருந்தது. இளவரசியாரே, தங்கள் தந்தையார் மரணமடைந்தார். வசுதாமனுக்கும் அவன் மாமன் தொண்டைமானுக்கும் இடையே அரசு பொறுப்பில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தாங்கள் இருவரையும் உடனே நாராயண்பூர் அழைத்து வரும்படி அமைச்சர் கூறினார். நாராயணனுக்கு பெரும் சிக்கல் உண்டாயிற்று. வசுதாமன் தொண்டைமான் இருவரையும் நாராயணனுக்கு மிகவும் பிடிக்கும். தன் சக்கரத்தை தொண்டைமானுக்கு கொடுத்து வசுதாமனின் படையில் சேர்ந்து கொண்டார். இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆம், இதுதான் சரியான யோசனை. வசுதாமன், தொண்டைமான், நீங்கள் இருவரும் கலங்க வேண்டாம். உங்கள் மனம் திருந்தவே நாம் இப்படி ஒரு நாடகம் ஆடினோம். இந்த நாட்டை நீங்கள் இருவரும் ஆளுக்கு பாதியாக பங்கிட்டு ஆளுங்கள். தொண்டைமான், நானும் பத்மாவதியும் அகத்தியரின் ஆசிரமத்தில் தங்கி வசித்து வருகிறோம். எங்களுக்காக நீ இந்த மலையின் மீது ஒரு கோயில் கட்டு. பக்தர்கள் வந்து எங்களை தரிசிக்கட்டும். கலியுகம் முடியும் வரை நான் இங்கேயே இருந்து பக்தர்களை வாழ்த்தி அருளுவேன். சுவாமி, ஏன் இந்த கலக்கம்? பத்மாவதி, உனக்கே நன்றாக தெரியும். நம் திருமணத்திற்கு குபேரனிடம் கடன் வாங்கி நாட்கள் பல கடந்து விட்டது. அசலும் வட்டியும் சேர்ந்து விட்டது. சுவாமி, தாங்கள் உடனே லட்சுமி தேவியை அழைத்து தங்களுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள். நாராயணன் 1000 இதழ்கள் கொண்ட தாமரையை பத்ம தீர்த்தத்தில் தவழவிட்டு அதன் கரையில் தீவிர தவம் செய்யத் தொடங்கினார். தேவி, என்னை மன்னியுங்கள். என் முன் கோபத்தினால் நாராயணனை விட்டு பிரிந்து சென்றீர். இனி அவருடன் சேர்ந்து இவ்வுலகம் சுபிட்சம் பெற வாழ வேண்டும். தேவி, தயவு செய்து இனி நீ என்னுடனே இருந்துவிட. உன் பக்தர்கள் உன்னை தரிசனம் செய்ய வரும்பொழுது நிறைய செல்வம் பெற உன்னால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். உன்னை தரிசிக்க வருபவர்கள் என்னையும் தரிசிக்க வருவதால் அச்செல்வத்தின் ஒரு பகுதி எனக்கும் வழங்கப்படும். இது குபேரனிடம் நான் பட்ட கடனையும் வட்டியையும் திருப்பிச் செலுத்த உதவும். லட்சுமி தேவியாரும் இதற்கு சம்மதிக்க ஸ்ரீமன் நாராயணனும் தேவியும் குன்றின் மேல் உள்ள மலையில் தெய்வங்களாக காட்சி தரத் தொடங்கினர்.